நான் பாட்டுக்கு செவனையன் தானே இருந்தேன், என்னையா தேவையில்லாம வம்பிழுக்குறீங்க? இப்படி வந்து அஸ்வின் சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ஐபிஎல் மினி ஏலம் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்குள்ள வந்து டீம்ல இருக்க பிளேயர்ஸ் யாராவது வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் குஜராத்து கூட ஹர்திக் பாண்டியா வந்து மும்பைக்கு வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அஸ்வின் சொன்னதா ஒரு சில தகவல்கள் வந்து பரவிட்டு இருக்குங்க. என்னன்னா, சிஎஸ்கே வந்து டிரான்ஸ்பர் முறையில வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சனை உள்ள எடுக்க போறாங்கப்பா. ஏன்னா வந்து சிஎஸ்கேக்கு அடுத்த கேப்டன் வேணும் இல்லையா. இப்ப தோனி போயிட்டாரு அப்படின்னா சஞ்சு சாம்சன் வந்து கேப்டன் பொறுப்புக்கு கரெக்டா ஆப்டா வந்து இருப்பாரு. இவரும் வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுவாரு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன் மெட்டீரியலா தான் வந்து உள்ள எடுத்தாங்க, அவரையும் சிஎஸ்கே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால சஞ்சு சாம்சனை வந்து ட்ரேட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கு கூட என்ன வந்து சஞ்சு சாம்சன் வந்து சொல்லியிருந்தாராம், இல்ல இல்ல நான் வந்து ராஜஸ்தான் மேல வந்து கொஞ்சம் விசுவாசமா இருக்கேன், அதனால நீங்க கூப்பிட்டவனையெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் வந்து இந்த ஒரு கோரிக்கையை வந்து மறுத்ததா அஸ்வின் சொன்னதா தகவல் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை வந்து கேட்டவனே எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அஸ்வின் சொன்னா கண்டிப்பா உண்மையா தான்ப்பா இருக்கும், ஏன்னா அவரும் ராஜஸ்தான்ல தான் வந்திருக்காரு, அதனால அவருக்கு அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும், இது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அஸ்வின் என்ன விளக்கம் கொடுத்துருக்காருன்னா, எங்க நான் இந்த மாதிரிலாம் சொல்லவே இல்லைங்க, எங்க போலீஸ் செய்திகளை வந்து பரப்புறதுக்கு என் பேரை வந்து யூஸ் பண்றீங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, இது மாதிரி என் பேரை வச்சு ஏதாவது ஃபேக் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்கன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்துக்கு அஸ்வின் வந்து விளக்கம் கொடுத்திருக்காருங்க. இந்த ஒரு பொய் செய்திக்கு வலு சேர்க்கும் விதமா என்ன இருக்குன்னா, சிஎஸ்கே ஓட சிஇஓவான காசி விஸ்வநாதன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க. நாங்க இது வரைக்கும் 15 வருஷத்துல ஒரு தடவை தான் ட்ரேடு பண்ணி ராபின் உத்தப்பா வந்து உள்ள எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் நாங்க ட்ரேட் பண்ணதே இல்லை. ஆனா இந்த தடவை வந்து ராய்டு ரிட்டையர்ட் ஆனவுடனே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒரு பிளேயரை வந்து ட்ரேடிங் முறையில எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம். ஆனா அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல, ராய்டுக்கு ரீப்ளேஸ்மெண்டா எந்த பிளேயருமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாரு. இதுக்குதான் எல்லாருமே அப்படியே வந்து உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வேற இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, நாங்க ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணோம் செட் ஆகலன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சஞ்சு சாம்சன் வந்து வர மனசு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அஸ்வின் உண்மையிலே இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரோ, இதுதான் உண்மையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தடவை மினி ஏலம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா வந்து இருக்க போகுது, ஏன்னா ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் ஆன ஸ்டார்க்கு பாட் கமின்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. இது போக வந்து ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி பல பிளேயர்ஸ் வந்து வரப்போறனால மினி ஏலம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. உடனே சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இவர் வாயிலிருந்து அந்த 3 பேர் வந்திருக்கு, கமின்ஸ் ஸ்டார்க்கு இவங்க பேர்லாம் வந்திருக்கு, அப்ப கண்டிப்பா சிஎஸ்கே வந்து இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே தூக்கிடுவாங்களோ, ஏன்னா சிஎஸ்கேக்கு இப்ப இருக்க நிலைமையில கண்டிப்பா வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர் எல்லாமே வந்து வேணும், அவங்க கிட்ட காசும் அதுக்கு தகுந்தாப்புல இருக்கு, இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே லிஸ்ட்ல இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஐபிஎல் மினியல முடிகிற வரைக்குமே இந்த மாதிரி நியூஸ் வந்து நிறைய வரதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சு சாம்சன் வந்து உண்மையிலே சிஎஸ்கேக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.